நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி தொலைக்காட்சி. தமிழ்நாட்டில் ஆவின் பால் கொள்முதலை பாதிக்கும் வகையில் அமுல் நிறுவனம் செயல்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வலியுறுத்தி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் பணியாளர்களுக்கான பல்லோக்கு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் அமைச்சர் ஏவா வேலு. கேரளாவுக்கு மீண்டும் ஆயுர்வேத சிகிச்சைக்கு செல்லவோ பன்னீர்செல்வம் திட்டமிட்டுள்ளதால் சசிகலாவை சந்திக்கும் திட்டம் தள்ளிப்போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாவர்கரின் பிறந்தநாளில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பதை விட இந்திய மக்களுக்கு செய்யும் துரோகம் வேறு எதுவும் இல்லை என்று கே எஸ் அழகிரி கண்டனம் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவரை அழைக்காமல் அவரை அவமதிக்கும் வகையில் நடைபெறும் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவை புறக்கணிக்கிறோம் என்று திருமாவளவன் கூறியுள்ளார். ஓபிஎஸ் போன்ற துரோகிகளிடமிருந்து அதிமுகவை எடப்பாடி காப்பாற்றி வருகிறார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை விடுத்துள்ளார். திராவிட நாகரிகமே சிந்து சமவெளி நாகரிகம் என்று நூற்றாண்டுக்கு முன்பே தொல்லியல் ஆய்வு மூலம் கண்டறியப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது அதனை ஆரிய நாகரிகம் என்று தெரிவுவாதம் செய்யும் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பண்பாட்டு படையெடுப்பை முறியடிக்க முற்போக்கு சக்திகள் ஒன்றிணைந்து மாபெரும் இயக்கமாக நடத்துவோம் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அறிக்கை விடுத்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை சபாநாயகராக யூடி காதர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பூரின் முதல் பிரதமர் லீ குவான் யூக்கு பன்னார்குடியில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்திற்கான முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. உலக செய்திகள். சூடானில் உள்நாட்டுப் போர் காரணமாக 13 லட்சம் பேர் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக தஞ்சம் புகுத்துள்ளனர். பேஸ்புக் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான மெட்டா 5000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நியூயார்க் துறைமுகத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்களின் பேரடி விழா கோலாகலமாக தொடங்கியது. மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டைக்கு இன்று வருகை புரிந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் பங்கேற்று கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் மற்றும் கட்டுமானம் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மொத்தம் 362 பணியாளர்களுக்கு ரூபாய் 1,03,34,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஆசாத்திகா அமிர்த சுதந்திர பெருவிழாவை முன்னிட்டு மத்திய பழங்குடி அமைச்சகத்தின் சார்பில் பழங்குடியினர் சாதி சான்றிதழ் சரிபார்த்தல் தொடர்பாக தமிழகத்தில் உள்ள 37 மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர்களுக்கான மாநில அளவிலான 2 நாள் பயிற்சி முகாமினை உதகமண்டலத்தில் தமிழக காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். கோடை விடுமுறைக்கு பின்னர் வரும் ஜூன் மாதம் பள்ளிகள் துவங்க உள்ள நிலையில் தேனி மாவட்டத்தில் இயங்கும் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா இன்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக கலை செல்வி மோகன் பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். தோனி உறுதியாக அடுத்த வருடம் விளையாடுவார் என சிஎஸ்கே பந்துவீச்சு பயிற்சியாளர் பிராவோ கூறியுள்ளார். மும்பை இந்தியன்ஸ் அணி குவாலிஃபயர் 2 குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்த்து விளையாட உள்ளது.